சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோவை பாருங்க. இது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பத்தி. எம்பிஏ படிச்சிருக்கண்டா, மார்க்கெட்டிங்ல மிக முக்கியமான விஷயம் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங், எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தை எடுத்துப்போமே, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு. ஸோ நாலு செக்மெண்ட். இப்போ உங்களோடது பியூட்டி கேர் பேஜ்னு வச்சுப்போம். அப்பா வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். பையன் பார்க்க மாட்டான், பொண்ணு கண்டிப்பாக பார்க்கும், அம்மா பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எந்த செக்மெண்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணணும், உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ. லாஸ்ட்டாக பொசிஷனிங், உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட். அது வந்து கரெக்டான உங்களோட மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த ரீல்ஸ் சேரணும். அப்போ தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் வளரும், உங்களோட பிஸ்னஸும் சேர்ந்து வளரும். நீங்கள் மட்டும் க்ளோஸ்அப் லிப்ஸ்டிக் வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கு பதிலாக சன் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தானா, அவன் லிப்ஸ்டிக் வாங்க போகிறதே இல்லை, அவன் மட்டும் ஜஸ்ட்டு உங்கள் வீடியோவை சைட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ரீல்ஸை எந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட் பார்க்குதுன்றத எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை யார் பார்க்குறாங்க? பியூட்டி கேர் எக்ஸாம்பிளில் பொண்ணு பார்த்தா நிறைய பிஸ்னஸ், சன்னு பார்த்தா பிஸ்னஸ் வளராதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட், அதுக்குள்ளே போங்க. கிரியேட்டர் அக்கௌண்ட்ஸ்க்கும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு ஒண்டி தான் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் இருக்கும். அதுக்குள்ளே டோட்டல் ஃபாலோவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஃபாலோவர்ஸ்க்குள்ளே போங்க. இப்போ இதில் கீழே போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த லொக்கேஷன்லேருந்து உங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு ஃபஸ்ட். உங்களோடது ஆன்லைன் பிஸ்னஸ்னால் பரவாயில்ல, பட் ஆஃப்லைன் பிஸ்னஸ்னு வச்சிங்களேன், நீங்கள் கோயம்புத்தூரில் கடை வச்சுக்கிட்டு சென்னையில் உங்கள் வீடியோஸ் காமிக்கிறாதுன்னா அது வேஸ்ட். நெக்ஸ்ட் ஏஜ் டெமோக்ராஃபிக் டேட்டா தான் வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பியூட்டி கேர் ப்ராடக்ட்னா உமன் டார்கெட் பண்ணியிருக்கணும். ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18-24 இல்லை 25-34, இதுதான் வந்து உங்களோட டார்கெட் செக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் வீடியோ இவங்களுக்கு போதா போலையான்றத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ உமன் வந்து பார்க்காம வெறும் மென் தான் பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ஜஸ்ட்டு உங்கள் வீடியோ அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு போகிறாங்க, தவிர வந்து உங்கள் பிஸ்னஸ் வளரவே வளராது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள்.